இங்கே பேசுகிறவர்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொன்னது போல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கிராமங்களிலே இருக்கக்கூடிய மக்களை இன்னும் அதிகமாக சென்று அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்டு அதை சரி செய்து தர வேண்டும் என்பதற்காகத்தான் கிராம சபை கூட்டங்களை இன்னும் அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் புதிதான ஒன்று இல்லை. நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்கு முன்னால் ஏன் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் கூட கிராம சபை கூட்டங்களை நடத்தி மக்களை சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் பெற்று நம்முடைய முதலமைச்சர் அவர்களே பல்வேறு பகுதிகளுக்கு சென்று உங்கள் தொகுதியிலே ஸ்டாலின் என்ற அந்த ஒரு முன்னெடுப்பின் வழியாக மக்களை எல்லாம் சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகளை பெற்று ஆட்சி பொறுப்பிற்கு வந்து முதலமைச்சராக முதலமைச்சர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட அடுத்த நொழிய அதற்காக உங்களிடம் பெற்ற மனுக்களை எல்லாம் பரிசீலித்து அதில் எதையெல்லாம் செய்ய முடியுமோ செய்து தருவதற்கு ஏற்பாடுகள் செய்வதற்கு என்றே ஒரு தனியான துறையை உருவாக்கி அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள். அதே போல நமக்கு தூத்துக்குடிக்கு அதுல என்ன மிகப்பெரிய பெருமை என்றால் எல்லா மாவட்டங்களையும் விட அதிகமாக அந்த உங்கள் தொகுதியின் முதலமைச்சர் என்ற அந்த திட்டத்துல அதிகமாக மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்த மாவட்டம் நம்முடைய தூத்துக்குடி மாவட்டம். அதற்கு மிகப்பெரிய அளவிலே உறுதுணையாக இருந்திருக்கக்கூடியவர் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் செந்தில்ராஜ் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை மறுபடியும் இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இங்கே பேசியவர்கள் எல்லாம் நம்முடைய சரவணகுமார் அவர்களை பற்றி சொன்னார்கள். எந்த நேரமா இருந்தாலும் எங்கேயாவது வெளியில பார்த்தா கூட ஒரு வணக்கம் சொல்லிட்டு போக மாட்டார். வந்து வணக்கம் சொல்லிட்டு அக்கா அன்னைக்கு ஒரு மனு கொடுத்தனே ஞாபகம் இருக்கா, அது செஞ்சுட்டீங்களா, சொல்லிட்டீங்களா, பேசிட்டீங்களா என்று தொடர்ந்து உங்களுக்காக பாடுபடக்கூடிய உங்களுடைய பிரதிநிதியாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய சரவணன் அவர்கள். இதை நான் மட்டுமில்லை, நம்முடைய அமைச்சர் அவர்கள், அதே நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட ஆட்சித்தலைவர், அத்தனை பேரும் இதையே சொல்கிறோம் என்றால் எந்த அளவிற்கு உங்களுடைய இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று அவர் முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுபோல இந்த பகுதிக்கு கிடைத்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் அவர் பேசும் பொழுது எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுத்துருவேன்னாரு. ஆனா தொடர்ந்து உங்களுக்காக சட்டமன்றமாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும், எல்லாரிடமும் உங்களுடைய கோரிக்கைகளை கொண்டு போய் சேர்த்து அதற்கு துணையாக என்னையும் அழைத்து நீங்க நான் சொல்லிட்டேன் நீங்க அதை செய்து கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொன்றாக நிறைவேற்றக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அதுபோல நம்முடைய அமைச்சர் அவர்கள் எந்த நேரத்திலையும் நான் அதிகமாக எந்த அமைச்சரும் இதை செய்து பார்த்ததில்லை. சாதாரண சாமானிய தன் பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் எந்த தமிழ்நாட்டில் எந்த மூலையிலிருந்து அழைத்தாலும் நேரா தானே தொலைபேசியை எடுத்து அந்த பிரச்சனை என்னன்னு கேட்டு அதற்கு ஒரு வழிவகை செய்யக்கூடிய அமைச்சர் நம்முடைய அமைச்சர் அனிதா ராஜன். அப்படி ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் ஆட்சி பொறுப்பில் இல்லாவிட்டாலும் மக்களுடைய மக்களோடு இருக்கக்கூடிய ஒரு மக்கள் பிரதிநிதியாக ஒரு அமைச்சராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் நம்முடைய அமைச்சர் அவர்கள். இங்கே பல்வேறு கோரிக்கைகளை நீங்கள் எடுத்து வைத்திருக்கிறீர்கள். லூர்து
பாக்கியம் அவர்கள் சத்யராஜ் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகளிலிருந்து திரு மாடசாமி அவர்கள் வசந்தகுமாரி அவர்கள் பிரேமா அவர்கள் அங்காளீஸ்வரி அவர்கள் மரிய கஸ்தூரி அவர்கள் என்று பல பேர் ஓரிரு பேர்களை நான் விட்டிருக்கலாம். ஆனால் இத்தனை பேர் உங்க பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் எடுத்து சொல்லி இருக்கிறீர்கள். மிக முக்கியமாக இங்கே பல பேர் பேசி இருக்கக்கூடியது பட்டா. பட்டா கிடைக்கவில்லை, அது கிடைக்க வேண்டும், அதை வாங்கி தர வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அதன் மீது நடவடிக்கை எடுக்க எல்லா முயற்சிகளையும் எடுத்து இன்னும் ஒரு மாதத்துல அந்த துரசி நகர் தான் மற்றவற்றை நிச்சயமாக ஒவ்வொன்றாக செய்து தருவதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுப்போம். அது மட்டும் இல்லை, குடிநீர் பிரச்சனையை பற்றி பல பேர் பேசினீர்கள். நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னது போல 3,50,00,000 செலவிலே இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக 17,000 இணைப்புகள், அந்த இணைப்புகளுக்கு தண்ணீர் வரக்கூடிய வகையிலே 12 கோடியிலே ஒரு JJM திட்டத்தின் வழியாக இணைப்புகள் தரப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 3,50,00,000 செலவிலே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய குடிநீர் பிரச்சனையையும் தீர்ப்பதற்கான திட்டம் கொண்டு வரப்பட்டு விரைவில் செயல்படுத்தப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே கதர் கிராம அந்த துறையுடைய இடம் இருக்கிறது, அதில் விளையாட்டு மைதானம் பூங்கா அமைத்து தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு துறையின் கீழ் இருக்கக்கூடிய இடம், அதனால அந்த துறை சார்ந்த அமைச்சரிடம் பேசி அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று கேட்டு நிச்சயமாக சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் நாம் 3 பேரும் பேசி அதை செய்து தருவதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்து விரைவிலே செய்து தருவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். குப்பை கொட்டிட்டு இருந்த இடத்தை சுத்தம் செய்து பூங்காவாக அமைத்து தர வேண்டும் என்று சொல்லியிருக்கீங்க, அதையும் விரைவில் செய்து தருவோம். மகளிருக்கான ஒரு கட்டடம் அமைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு, நிச்சயமாக அதற்கான வழிவகையை விரைவிலே செய்து அந்த கட்டடத்தை உருவாக்குவதற்கு முயற்சிகள் எடுப்போம். பேருந்து வசதிகள், மருத்துவமனைக்கு வரக்கூடிய அளவிற்கான பேருந்து வசதிகள் வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மருத்துவமனைக்கு வருவதற்கு 17 பகுதிகளிலிருந்து வருவதற்கு பேருந்து வசதி செய்து தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை. பல இடங்களிலிருந்து பேருந்து புதிதாக ஏற்க முடியுமான்னு தெரியல, ஆனால் ஒவ்வொரு இடத்திற்கும் போய் அந்த மருத்துவமனைக்கு வந்து மறுபடியும் அந்த இடத்திற்கு போவதற்கு கூடிய அளவுக்கு சுழலக்கூடிய பேருந்து வசதியே ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு நிச்சயமா நாங்கள் இருக்கக்கூடிய அதிகாரிகளை கலந்து பேசிவிட்டு செய்து தருவதற்கான முயற்சிகளை எடுப்போம். நேற்றுதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக 5 டிராக்டர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த டிராக்டர்களுக்கு ஓட்டுநர் வேணும்னு அடுத்த கோரிக்கையே நம்முடைய சரவணன் அவர்கள் அவை வச்சுட்டாரு, நிச்சயமா அதையும் விரைவில் செய்து தருவதற்கு முயற்சிகளை எடுப்போம். மினி பஸ் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு அங்க விபத்துகள் நேராக வண்ணம் சாலையிலே பயணிப்போர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற
அவர் பிரேமா அவங்க பேசியிருக்கிறார்கள், அதற்கும் விரைவிலே வழிவகை செய்யப்படும். நீங்க பேசிய சகோதரர் அந்த பிரிட்ஜ சரி செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். விரைவில் ஹைவேஸ் சேர்ந்த அந்த பிரிட்ஜையும் சரி செய்து பாலத்தை சரி செய்வதற்கு முயற்சி எழுப்போம். பெரும் டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று வைக்கணும்னு கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள். உப்பளத்துக்கு தரக்கூடிய, அங்கே பணியாற்றக்கூடியவர்களுக்கு தரக்கூடிய அந்த மழைக்கால நிவாரண நிதியை சென்ற ஆண்டை போல பெற்றுத்தரப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறேன். நிச்சயமாக அதையும் நான் அதிகாரிகளிடம் எடுத்து சொல்லுவேன். மேல்நிலை பள்ளி உயர்நிலை பள்ளியாக மாற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கும் நிச்சயமா எல்லாரும் சேர்ந்து முயற்சிகள் எடுத்து எவ்வளவு விரைவிலே அதை செய்ய முடியுமோ செய்து தருவதற்கு முயற்சிகள் எடுப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நிறைய பேர் மனுக்களோடு காத்திருக்கிறீர்கள். அதனால அந்த மனுக்களையும் படித்து அதுல என்னென்ன செய்து தர முடியுமோ செய்து தருவதற்கு முயற்சிகள் எடுப்போம். உங்களை எல்லாம் இங்கே சந்தித்ததே மற்ற மகிழ்ச்சி. விரைவிலே இந்த பட்டா பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு முதலிலே எல்லா முயற்சிகளையும்